இதோ வந்துட்டானுங்கம்மா. அவ கடைக்கு உள்ளதான் இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன, உள்ள இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, உள்ளதான் இருப்பான்னு சொல்ல வந்தேன். என்ன கடைக்குள்ள கூட்டமா இருக்கா, அதனால வெளியில வந்ததும் தூக்கலாம் வந்துட்டீங்களா? அண்ணா, கடையில யாருமே இல்லண்ண. யாருமே இல்லையா? அப்புறம் ஏன்டா தூக்கிட்டு வராம கைய வீசிட்டு வந்துட்டு இருக்கீங்க? அது வந்துண்ண, நம்ம தேடி போன அந்த கஸ்தூரியும் உள்ள இல்லண்ண. அவ அப்பவே பொருள்ல வாங்கிட்டு போயிட்டாளண்ண. என்னது, போயிட்டாளா? சாரி மேடம், என் போன்ல டவர் கிடைக்கலன்னு அண்ணனுக்கு லொகேஷன் அனுப்புறதுக்காக வெளில வந்தேன். அந்த நேரம் பார்த்து. அப்பா, இந்த மாதிரி துப்ப கெட்டவனங்களை எல்லாம் நீங்க கூட வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் நம்மளால அவளை பிடிக்கவே முடியாது. அவ இவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சிருக்காப்பா. அது தெரியாம லொகேஷன் அனுப்புறேன்னு வெளியில வந்திருக்கான். அந்த டைமை யூஸ் பண்ணி அவ எஸ்கேப் ஆயிருந்திருக்கா. இல்ல மேடம், அவ என்ன பார்க்கல, அது எனக்கு நல்லா தெரியும். டேய், வாய மூடு. ஒரு ஸ்கெட்ச் போட்டா கண்ணு நாலா பக்கமும் இருக்கணும். இப்ப வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி அவ பார்க்கல காணோம் அப்படின்னு தலைய சொரிஞ்சிட்டு வந்து நிக்க கூடாதா? இத பாருங்கப்பா, இந்த கூட்டத்தை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஒன்னும் கிழிக்க முடியாது. இவனுங்களை காட்டி பயமுறுத்தி நீங்க குழந்தைங்களுக்கு வேணா சோறு ஊட்டலாம், அந்த கஸ்தூரி எல்லாம் பிடிக்கவே முடியாது. இவனுங்க கூட சேர்ந்துகிட்டு நீங்களும் காமெடி பீஸ் ஆயிட்டீங்க. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? பின்ன நீங்க போன் பண்ணாம இருந்திருந்தா கூட நானே உள்ள போய் அவளை பார்த்துதான் தூக்கி இருப்பேன். இந்த முட்டா பைய சொல்றான்னு கடைக்குள்ள போக இருந்த என்ன, காரியத்தை கெடுத்து உங்களை பார்க்க வர சொல்லி ஊரெல்லாம் சுத்த வச்சு திரும்ப இதே கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோங்களே, எனக்கு தான் வெக்க கேடு. இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சுமா, கண்டிப்பா அடுத்த டைம். அச்சே, சும்மா இருங்கப்பா. இந்த வார்த்தையை நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க, இனிமே அவளே வந்து என்ன புடிச்சுக்கோங்கன்னு சொன்னா கூட உங்களால பிடிக்கவே முடியாது. இனிமேல உங்களை நம்பிட்டு இருந்தேன்னு வைங்களேன், என்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாதுப்பா. ஆட்டோ நில்லுங்க, நீங்களும் உங்க மொக்க ஆளுங்களும் கடப்போங்கப்பா. அம்மா சிவகம்பி, நில்லுமா? என்ன, இதுக்கு மேல அவள பிடிக்காம எனக்கு நீங்க ஒரு போன் கூட பண்ண கூடாது. போங்க முதல்ல, என் மூஞ்சிலே முடிக்காதீங்க. கடப்போங்கப்பா, உங்களை போய் நம்பின பாருங்க. என்ன சொல்லணும், நீங்க போங்க. மேடம் அவங்க போயிட்டாங்க, வாங்க. ரொம்ப நன்றி தம்பி. யார் மேடம் அவங்களா? அவனுக்கு ஒரு ரவுடி கும்பல்பா, தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நான் வாங்கின பொருள்லாம் பத்மா மேடம் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். அதான் எல்லா பொருளையும் வீட்டுக்கே டெலிவரி பண்ண சொல்லிட்டேன். சரி, இந்தாங்க கொடுங்க. வரேன் தம்பி. என்ன மல்லிகா, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க போல. கார்டில் ஸ்வைப் பண்ண மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா மல்லிகா? இல்லை மேடம், இப்போ தான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஆ, அப்புறம் லிஸ்ட்டில் இருந்தது எல்லாமே ஒன்று கூட விடாமல் வாங்கிட்டேன் மேடம். ஆ, அப்புறம் பொருள் எல்லாம் அவங்களே வீட்டில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, வெரி குட். சரி, நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போங்க, நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க மேடம். அந்த சிவகாமியும் ராஜவேலுவும் எப்படியோ நாம இங்க இருக்கிறத மோப்பம் புடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். நிச்சயதார்த்தம் நடக்கிற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே வெளியே வரும்போது கவனமா இருக்கலாம். எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுல. என்னது, ஈஸியா இருந்துச்சா? ஆமா மஞ்சு, எனக்கெல்லாம் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம புக்லயா இருக்குன்னு டவுட்டே வந்துருச்சுன்னா பாத்துக்கோ. ஏன், எப்படியோ என் ஃப்ரெண்டு, நீ நல்ல எக்ஸாம் எழுதுனா போதும். ஆ, நான் நல்ல எக்ஸாம் எழுதிருக்கேன்னு அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்.
ஹலோ, சொல்லு அன்பு. அம்மா, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு இப்பதான் வெளியே வர. உனக்கு இன்னைக்கு பரீட்சைன்னு விஸ்வா தம்பி சொல்லிச்சுமா? கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு, இனி எதுக்கு படிச்சுக்கிட்டேன்னு நம்ம ஊர் பொண்ணுங்க பண்ற தப்ப நீயும் பண்ணிடுவியோன்னு பயந்துட்டு இருந்த. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னமா இப்படி சொல்லிட்ட? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சிருக்க. நான் படிப்ப போய் எப்படிமா விடுவேன்? நான் ஸ்டடீஸ்ல காலேஜ் டாப்பரா வரணும், அதை விட ஸ்போர்ட்ஸ்லயும் ப்ரூவ் பண்ணணும். அது ரெண்டுமே என்னோட கனவுமா, அத போய் நான் எப்படிமா விடுவேன்? என் பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். எனக்கு வாழ்க்கையில கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் உனக்கு ரெண்டு மடங்கா கிடைக்கணும். அதுக்கு எப்பவுமே உன் முருகன் உனக்கு துணையா இருப்பாமா. அம்மா, அம்மா இப்ப எங்கம்மா இருக்க? உன் நிச்சயதார்த்தத்துக்காக சாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. பேசிட்டியா? ஏதா கடை விட்டு வெளியே போறத கூட பாக்காம எங்கட பராக் பாத்துட்டு இருந்த? ஐயோ அண்ணா, சத்தியமா அந்த பொம்பளை கடைக்குள்ள தானே இருந்தா? உண்மையாவே வெளியே வரலையாடா? என் புள்ள மேல சத்தியமா வரலண்ணே. அப்போ அந்த கடைக்காரன் பொய் சொல்றானோ? இருக்கலாண்ணே. டேய், வண்டிய திருப்பு, நேர அந்த கடைக்கு வண்டிய விடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தத்துக்கு அன்பரசிக்க கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீ உடனே வீட்டுக்கு போய் அதெல்லாம் ரிசீவ் பண்ணி வை, புரியுதா? ஆமா, என் பொண்ணுக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் வேற எவ்வளவுக்கும் நடக்குது, அதுக்கு நான் விழுந்து விழுந்து வேலை பார்க்கணுமா? என்ன பேச்சே காணோம்? எந்த வேலையும் செய்யலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ வீட்லயாச்சும் பொறுப்பாயிரு. சரி, நான் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். இந்த வேலையெல்லாம் ஏதாவது வேலைக்காரங்க கிட்ட சொன்னா செய்ய போறாங்க, இதை நான் போய் வாங்கி வைக்கணுமா? என்ன எடுத்தாலும் எழுத்து. அப்பா தான் கால் பண்றாரு, உருப்படியா எந்த வேலையும் செய்யறது இல்ல, ஆனா வாய் கிழிய பேசுவாரு. என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா ஒரு காமெடி பீஸ், எதுக்கும் லாய்க்கலன்னு சொன்னல்ல? ஆமா, பண்றது எல்லாமே விளங்காத வேலை, கூட வச்சிருக்கீங்க பாருங்க, எல்லாம் உதவாக்கறீங்க. இப்படி எல்லாம் பண்ண உங்களை திட்டாம கொஞ்சுவாங்களா? நான் சொல்லிட்டு தானே வந்தேன், அவளை தூக்காம எனக்கு நீங்க போனே பண்ண கூடாதுன்னு. இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க? அதான்மா நானும் சொல்றேன், நீ என்கிட்ட தூக்காம போன் பண்ண வேண்டான்னு சொன்ன. இப்ப நான் போன் பண்ணிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்பா. ஆமாமா, அவ கடைக்குள்ளேயே தான் இருந்திருக்கா. நம்மளை பார்த்த உடனே கடைக்காரனை விட்டு இல்லைன்னு பொய் சொல்ல சொல்லியிருக்கா. ஓ, நாம கிளம்பினதும் அவ வெளியில வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிருக்கா. ஆனா அவ திரும்பவும் நான் கடைக்கு வருவேன்னு நினைக்கல. அதாம்மா வசமா கையில மாட்டிக்கிட்டோம். இப்ப சொல்றேன்ப்பா, நீங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கப்பா. அவளை நீங்க புடிச்சிட்டேன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு என்னால சொல்லவே முடியல. அப்பா, நீங்க அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவளை என்கிட்ட கொடுங்க. என்னம்மா சொல்ற, நீ இவளை கொண்டு போய் எங்க அடைச்சு வைக்க முடியும்? நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, இப்ப நான் வரேன்.
நீ ஏன் அலையற? நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே அங்க வரேன். அசோக் நகர் 7th அவென்யூ. வர வை. வண்டி அசோக் நகர் 7th அவென்யூக்கு வர. சரிங்க, இங்கே வண்டியை நிறுத்திருங்க. கஸ்தூரி, மாட்டிக்கிட்டியா? ஹாய். ஹாய். ஹாய் சார். என்ன அன்பரசி, எக்ஸாம்லாம் நல்லா எழுதியிருக்கியா? க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஈஸியா இருந்துச்சா? சார், இந்த கேள்வி எல்லாம் லாஸ்ட் மினிட்ல படிச்சிட்டு போய் பயந்து பயந்து பரிட்சை எழுதுற மக்கு பசங்களை பார்த்து கேட்கணும். அன்பரசி மாதிரி புக்கு கரைச்சு குடிக்கிறவங்க கிட்டயா கேக்குறது? அப்போ நீங்க எப்படி மேடம்? க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பாஸ்ல தான் விட்டுருக்கேன் சார். பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் சார். சரி, வீடு தானே போறீங்க, வாங்க நான் டிராப் பண்றேன். இல்ல சார், வேண்டாம். நாங்க பஸ்ல இல்ல ஆட்டோல போய்க்கிறோம். சாருக்கும் மேடமுக்கும் தெரிஞ்சா எங்களை தப்பா எடுத்துப்பாங்க. சரி இரு, அப்ப நான் அவங்கள்ட்ட பேசி பெர்மிஷன் வாங்குறேன். வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீ என்னடா வர மாட்டான் அது இதுன்னு? என்னன்னு சொல்லுங்க சார். அத தெரிஞ்சுக்கணும்னா நீ என் கூட வரணும். நீங்க என்ன வர வைக்கிறதுக்காக இப்படி போய் சொல்றீங்க? இல்ல அன்பரசி, நிஜமா தான் சொல்றேன். நீ இந்த விஷயத்தை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவ. சார், எதுக்கு இவ்ளோ புதர் போடுறீங்க? பட்டுன சொல்லிடுங்க. ஆமா சார், சொல்லுங்க சார். நீ என் கூட வந்தேனா மட்டும்தான் நான் என்னன்னு சொல்லுவேன். சரி, வர வழி இல்ல அன்பு, நம்ம சார் தானே, போய் தான் பாப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிக்க போறடி. ஆனா அது அந்த கிழவிக்கோ அவருக்கோ தெரிய போறதில்ல. என்னடி ஏய், அதுக்குள்ளேயே அழுது தீத்துறாத. நீ இன்னும் நிறைய கண்ணீர் விட வேண்டியிருக்கு. உன் வாயிலிருந்து உன் பொண்ணு எங்க இருக்கான்னு நீ சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நீயும் உன் பொண்ணும் ஒன்னா பரலோகம் போவீங்க.